இப்போ நான் வந்துட்டு கொள்ளு பருப்பு குழம்பு தான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த கொள்ளு பருப்பு குழம்பு வந்துட்டு சரசம்மா அவங்களோட சேனலில் போட்டதை பார்த்து தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்துட்டு இந்த கொள்ளு பருப்பு குழம்பு அவங்க சேனலில் போட்டிருக்காங்க. அப்போயே பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஈஸியாகவும் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட செய்கிற அளவுக்கு வீட்டில் உள்ள பொருளையே வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்குமே அதை எப்படியாவது செஞ்சிடணும். எங்கள் ஊர்லாம் நாங்கள் வந்துட்டு இந்த கொள்ளு பருப்பு குழம்புலாம் வந்துட்டு நாங்கள் செஞ்சதே கிடையாது. அதை பார்க்குறப்ப எனக்கு வாயில் எச்சு கொண்ட மாதிரி இருந்துச்சு. சரி, செஞ்சு பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இதை வந்து செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதோடு இல்லாமல் நான் வந்து சரசம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க வந்துட்டு இப்போ நாங்கள் எங்களை மாதிரி உள்ள யூடியூபர்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாங்க, நம்ம இன்னைக்கு இந்த கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ஒட்டுப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். கொள்ளு குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம முதல்ல வந்து குக்கரில் வந்துட்டு கொள்ளை வேக வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல தண்ணி சேர்த்துக்குவோம். அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொள்ளு எடுத்து அதை தண்ணியில் சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன், அதை தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுலேயே நாம் புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட 4 பூண்டு, 4 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்குவோம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். கொள்ளெல்லாம் சேர்த்து நாம் வந்துட்டு 4 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சுக்குவோம். 4 விசில் கொடுத்து நல்லா கொள்ளு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். குக்கரில் நல்லா ஆற வச்சிட்டோம். இப்போ நாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம கொள்ளு வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொள்ளு குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு வந்துட்டு 1 மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு சின்ன வெங்காயத்தை 20 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அதோட 25 கல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வெங்காயத்தையும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதோட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லாட்டினா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்துட்டு 1 மிளகாவும் சேர்த்து அந்த கொள்ளு பருப்போடு வேக வச்சுருக்கேன். அதனால் அது காட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். இந்த சாம்பார் பொடி சேர்த்து நல்லா எண்ணெயோடு வதக்கிக்குவோம். மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச கொள்ளு பருப்பில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். கொள்ளு பருப்பு எப்பவுமே உங்களுக்கு திக்காக இருக்கும், அதனால் தண்ணி வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் போல இருக்குது, திக்காக தான் இருக்குது. கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிடும் உங்களுக்கு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நல்லா திக்காகும். இப்போ நம்ம மூடி போட்டு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கொள்ளு குழம்பு ரெடி ஆகிட்டானு.
பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது, நல்லா கம கமன்னு வாசத்தோடு இருக்குது. இந்தளவுக்கு திக்காயிட்டு பாருங்கள், இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்குவோம். அருமையான கொள்ளு குழம்பு ரெடி ஆகிட்டு. சரசம்மா செஞ்ச கொள்ளு பருப்பு குழம்பு, அவங்க சேனலில் செஞ்ச கொள்ளு பருப்பு குழம்பு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது, அதே நேரத்தில் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது. எங்களுக்கு வாயில் எப்பயே எச்சு ஊறுது, நல்லா கம கம்னு வாசம் அடிச்சிச்சு, நல்லா கொதிக்கிறப்பே உங்களுக்கு. இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருளே வச்சே ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் இந்த கொள்ளு குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.